ஹலோ மக்களே, நம்ம வார்சா ஓல்ட் டவுன் பிளாக் வந்து டே டைமில் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். அதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணது. பட் அது ரொம்ப சூப்பராக எடுத்தேன்னு சொல்ல முடியாது. நைட்டில் வந்து வார்சா ஓல்ட் டவுன் எப்படி இருக்குது, புது ஒரு ஓல்ட் டவுன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கணும்னு ரொம்ப நல்லா நினச்சிட்டுருந்தேன். அது இன்றைக்கி ஸ்பெஷல் ஈவெண்ட்டாக அமைஞ்சிருச்சு. கிறிஸ்மஸ் டைம் வந்திருக்கும். ஸோ எப்படி இருக்குது லைட்டிங் செட்டப்பு எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இன்சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் லிட்டப்பாக இருக்குது. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்ட் ஓல்ட் டவுனோட அது கிறிஸ்மஸ் டைம் ஓல்ட் டவுன் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு அப்படியே நான் காமிக்க போகிறேன். ஸோ டைம் யூஸ் பண்ணோன்னா வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம வார்சா ஓல்ட் டவுனை டே டைம்லேயும் அண்ட் ஒரு ஸ்பெஷல் நைட் டைம்லேயும் கம்பேர் பண்ணி இப்போ பார்க்கலாம். இதே ஸ்பாட்டை நம்ம வ்ளாகில் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். அண்ட் நைட்டில் கிறிஸ்மஸ் நைட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு இன்றைக்கி எல்லா ஷாப்ஸுமே க்ளோஸ் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுக்கு இயர்லி ஒரே ஃபெஸ்டிவ், முக்கியமான ஃபெஸ்டிவ். அண்ட் அப்படியே நம்ம இதில் வாக் பண்ணி போகலாம். அண்ட் உங்களுக்கு நான் வந்து இதில் ஹைலைட்டான பிளேசஸ்ஸு இது எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்லாம் காமிக்கிறாங்க. அண்ட் நான் இன்றைக்கி ஓல்ட் டவுனுக்கு எங்கள் ப்ராஜெக்டோட சாக்லேட் பாய் இவர் கூட தான் வந்திருக்கேன். உங்க பேர் சொப்ரா? ராகேஷ். ஆ, இவர் பேர் ராகேஷ். விச் பிளேஸ் ஐ ஃப்ரம்? தெலுங்கானா கமும். ஆ, தெலுங்கானா கமும். ஸோ இவர் இப்போ தான் ரீசெண்டாக தான் இங்கே வந்தார் வார்சாக்கு. ஸோ ஹவ் எக்ஸைட்டட் ஆர் யூ டு பி ஹியர் விட்னஸ் திஸ் பியூட்டிஃபுல் ஓல்ட் டவுன் ஃபர்ஸ்ட்? I'm very excited to be here, but it's too cold. The Christmas decorations look good. Okay. I'm excited to be in the vlog with Ruban. ஓகே, நம்ம இப்போ ஓல்ட் டவுன் ஸ்கொயரை வந்துவிட்டோம். அண்ட் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா அந்த வீடியோவில் என்ன சொன்னோன்னா, ஓல்ட் டவுன் ஸ்கொயரில் வின்டர் அப்போ ஐஸ் ஸ்கேட்டிங்கான ப்ரொவிஷன் இருக்கும்னு. அது நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்தில் போய் பார்க்க போகிறோம். அப்படியே ஹிஸ்ட்ரி ரீவைண்ட் பண்ணி பார்த்தோன்னா, இந்த ஓல்ட் டவுன் கம்ப்ளீட்டாக ரீபில்ட் பண்ணப்பட்டது. செகண்ட் வேர்ல்ட் அப்போ இதை கம்ப்ளீட்டாக தரமட்டமாக்கிட்டாங்க. இந்த இடத்துல இருக்கிற ரெண்டே ரெண்டு பில்டிங்கோட முன்னாடி சேர் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இது ரீவைண்ட், நம்ம அப்படியே இப்போ முன்னாடி போய் ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுற ப்ரொவிஷன் பார்க்கலாம். இன்றைக்கி கிறிஸ்மஸ் டே, அன்றைக்கி கிறிஸ்மஸ் டேங்கிறதுனால ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கு ஐஸ் ஸ்கேட்டிங் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஹவர் நம்ம நாளைக்கு வந்து பண்ணலாம். நியூ இயர் வரைக்கும் இருக்குங்க இது. ஓகேவா, நீங்கள் எந்த ஓல்ட் டவுன் பண்ணாலும் நியூ இயர் வரைக்கும் இருக்கும். ஹவர் ஐஸ் ஸ்கேட்டிங்கான இது மற்ற கண்ட்ரீஸில், எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வின்டர் ஃபுல்லாகவே ஓப்பனாக இருக்கும் வேறு வேறு பிளேசஸில். ஸோ ஓல்ட் டவுனில் இருக்கிறது க்ளோஸ் பண்ணிடுவாங்க வார்சா ஓல்ட் டவுன் முக்கியமாக சொல்ல போகணும்னா. ஸோ வாங்க இப்போ நம்ம போய் பார்க்கலாம். ஒரு ஃபுல் ஃபன்னான ஐஸ் ஸ்கேட்டிங்கை செப்பரேட்டாக இன்னொரு பிளாக்ல பார்ப்போங்க. இது போன விண்டரப்போ நான் சும்மா ஐஸ் ஸ்கேட்டிங் ட்ரை பண்ணதுங்க. ஒரு சிட்டியோட ஹிஸ்ட்ரியை பறைசாற்றக்கூடிய சில விஷயங்களை சென்ட்ரலைஸ்டாக ஒரே இடத்துல வைக்கிறது நல்ல விஷயம் தானுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஓல்ட் டவுனில் இருக்கிற ஒரு கேசலுங்க. அது உள்ள தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம்.
இந்த பில்டிங்கில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் இருக்கிற இந்த ப்ரொஜெக்டர் வரையில் தாங்க வருது. நமக்கு கொஞ்சம் தூரத்தில் லைட்டிங்கோடு தெரியறது வார்சோட ஃபுட்பால் ஸ்டேடியம்ங்க. அது பக்கத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள். இந்த அழகான ஸ்டேடியமில் ஒரு நாள் ஃபுட்பால் மேட்ச் பார்க்கணாச்சு போயிடும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் லக்லி நம்ம ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா இங்கே பியர் ஃபெஸ்டிவல் ஹோஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் ஒரு செம்ம ஆம்பியன்ஸில் ஃப்ரூட் பியர் டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஸ்டேடியமோட அழகை பார்த்துட்டு வந்துட்டோங்க. பியர் ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ரொம்ப ஃபேமஸுங்க. கிராஃப்டட் பியர், ப்ரூட் பியர், எல்லா ஃப்ளேவர்ட் பியர், அப்புறம் எல்லா கண்ட்ரீஸோட முக்கியமான ஸ்பெஷல் பியர்ஸ் எல்லாமே இங்கே சென்ட்ரலைஸ்டாக அவைலபிளாக இருக்குங்க. இந்த மாதிரி பச்சாத்தா பீட்ஸ் இதெல்லாம் கேட்டு நம்ம முன்னாடி ஆடுறவங்கள நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஓல்ட் டவுனில் பொதுவாக நிறைய பேர் அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை ஷோ பண்ணுவாங்க. இங்கே ஒரு மியூசிக் பேண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறத பார்க்க போகிறீங்க. இதில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா ஓல்ட் டவுனில் ஒரு க்ரூ அவங்களோட ஸ்கில்ஸை ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் யூரோப்பில் எந்த ஓல்ட் டவுனில் போனாலுமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்கில் செட்ஸ் இருக்கிற பீப்புள் அவங்களோட டேலண்ட்டாக காமிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில ஷோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக. என்னடா இவன் வார்சா ஓல்ட் டவுன் விலாகுன்னு சொல்லிட்டு திடீர்னு ஸ்டேடியத்தை காமிக்கிறான், திடீர்னு வேற ஒரு கண்ட்ரியோட ஓல்ட் டவுனை காமிக்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ பொதுவாக ஓல்ட் டவுன் நைட் செட்டப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறதான் நம்மளோட இந்த பிளாகோட கான்செப்டுங்க. அண்ட் இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுக்கிறப்போ நான் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் பிளாக்ஸ் எல்லாம் எடுப்பேன்னு எனக்கே தெரியாதுங்க. ஸோ அங்கங்கே எனக்கு இருக்கிறத அப்படியே இணைச்சி ஒரு நல்ல ரெசிபியாக உங்களுக்கு தரலாம் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கங்க. ஓகே, நம்ம இப்போ நவீஸ் அவுட் இன்னொரு ஸ்ட்ரீட்டில் நடந்துட்டுருக்கோம், ஓல்ட் டவுன் ஸ்ட்ரீட். இதுவும் ஃபுல்லாக லிட்டப்பாக இருக்கா, சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்ட்ரீட். கிறிஸ்மஸ் டே மட்டும் இல்லை, எல்லா டைமுமே சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் நடந்துட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் லைட்டிங் செட்டப், ஓல்ட் டவுன் நைட் டைமில் எவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அமுத்திடுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.